திரைக்கு பின்னால் சிறிதில் சொல்லுவார், கூணாக்கணான்னு அவருக்கு பேர் என்னென்னா பாட்டு எழுதுறதுனால குள்ளக்கவின்னு பேர், அதுக்கு தான் கூணாக்கணான்னு வச்சாங்க குள்ளக்கவிங்கிறதுக்கு. கூணாக்கணா எங்கேயும் பாருறான் சிறிதர், ஏன்னா ஒரு சீனை சொல்லி காட்டுவாரான், கூணாக்கணா இந்த சீனை எப்படி எடுக்கலாம் நான் எப்படி எழுதலான்னு இவர் சொல்லுவாராம். இந்த மாதிரி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டார் போனவன். ஆனால் சாப்பாடு தான் இங்கே அசிடண்டாக தானே நாராயண கவிகிட்ட அவர்கிட்ட போடுது. தேசம் ஞானம் கல்வி ஈசம் பூசை இதெல்லாம் அவர் எழுதின பாட்டையா? என்ன பாட்டு எழுதியிருக்கார் தெரியுமா? நீங்கள் ரத்த கண்ணீர் பார்த்துருப்பீங்க, அது ஒரு பாட்டு வரும், யார் நாராயண கவி எழுது. அது என்ன பாட்டுன்னா, தாசியாக இருக்கிறவ கையில் காசு இல்லைன்னா அவன் கடவுளே வந்தால் கூட கதவை சாத்திட்டின்னு, யார் தாசியோட அம்மா, கடவுள் வந்தால் கூட கடன் சொன்னால் கடன் சொல்ல ஒத்துக்கிறாத, அன்பாடு கைலாசத்துக்கு போயிடுவான், நீ காசை வாங்கிட்டு அவனை உள்ளே விடும்பாளா, யார் தாசியோட அம்மா. அதுக்கு பாட்டு அப்படித்தான். ஏன் அருணகிரிநாதர் அருணகிரியாக இருக்கும்போது திருவண்ணாமலையில் தாசி வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் போட்டார், அப்புறம் காசு இல்லை பணம் இல்லை வீட்டில் போட்டு பாத்திரம் கூட இல்லை, கதவை சாத்திட்டான் தாசி. இந்த மாதிரி கையில் காசு இல்லாதவங்க யாராக இருந்தாலும் தாசி உள்ளே அலோவ் பண்ண மாட்டாளாம், இது வழக்கத்தில் இருந்திருக்கு. காசு இருந்தால் தான் உள்ளே போக முடியும், ஏன்னா டிக்கெட் இருந்தால் தானுங்க சினிமா போக முடியும். அது மாதிரி தான் அவங்களும் இருந்திருக்காரு. அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காருயா, எப்படி தெரியுமா? ரத்த கண்ணீர் படம் பாருங்க வரும். கதவை சாத்தடி கையில் காசு இல்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடி. நீங்களாம் கேட்டுப்பீங்க இந்த பாட்டு, இது நாராயண கவி எழுதுனது. இப்படி நிறையா பாட்டு எழுதியிருக்காரு, கொஞ்சம் நினைவுக்கு வந்தது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய பாட்டு பிரபலம் எதை எடுத்தாலும் என்எஸ்எஸ்னே அண்ணாலாம் அவரை கூப்பிடுங்கம்மா, அவருக்கு முற்போக்கும் தெரியும் பிற்போக்கும் தெரியும், எல்லா பாட்டும் அவர் எழுதக்கூடிய ஒரு சகலகலா வல்லவே அவர். அப்புறம் சோசியல்லையும் நிறைய பாட்டுகள் அவர்கிட்ட போய் இவர் அசிஸ்டண்டாக சேர்ந்து கிருஷ்ணாபச்சருக்கு போகும்போதெல்லாம் இவரும் கூட பயிர் தூக்கிட்டு போவார். அதுக்கு சொல்கிறேன், பெரிய கவிஞர் உடுமலை நாராயண கவினா பிரபலமானவர். அப்படி போகும்போது அங்கே சமையல் செக்ஷனில் நல்லா கவனிங்க, பொன்னுச்சாமின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பொன்னுச்சாமி ஹோட்டல்னு, அவர் தான் இப்போ நடக்குதுல்ல துபாயில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது பொன்னுச்சாமி ஹோட்டலுங்கிறது எல்லா இடத்துலையும் பரவி வச்சு. அன்னைக்கு அவர் கிருஷ்ணாபிச்சல் சமையல்காரன் பொன்னுச்சாமி, அவருடைய சமையலை சாப்பிட்டவங்க வீட்டில் போய் மறக்க மாட்டாங்க பெரிய பெரிய நடிகர்லாம். உடனே கிருஷ்ணாபிச்சல் ஃபோன் பண்ணி, யார் உங்கள் கம்பெனியில் சமையல் பண்ணது? அவர் பொன்னுச்சாமி ஒரு 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 கேரியர் எனக்கு அனுப்புங்க, ரொம்ப பிரமாதமாக சமைச்சிருக்காருன்னு நடிகர்கள்லாம் ஆசைப்பட்டு ஒரு ஒரு கேரியர் ஆக்கி வீட்டுக்கு கொடுத்து விடுவார். யார்? கிருஷ்ணாபிச்சர் முதலாளி செட்டியார் அவர் போகும். அப்படி சமையலில் பயங்கரமான டிமாண்டு பொன்னுச்சாமிக்கு. அங்கே நடிகர்கள் வீட்டுக்கெல்லாம் பார்சல் போயிட்டே இருக்கும். அந்த காலத்தில் நான் இங்கே வந்துட்டேன் மெட்ராஸுக்கு. அந்த பொன்னுச்சாமி இவர் நாராயண கவியோட அசிஸ்டண்டாக போனார்ல, எது கிருஷ்ணாபிச்சருக்கு பாட்டு எழுத, அப்போ பொன்னுச்சாமி பழகிக்கிட்டார். யார்? கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இப்போ எப்போது அவர் பாட்டு எழுத முடியாது? அவர் உடுமலைக்கு பக்கத்தில் ஒரு ஊர், அங்கே போயிடுவார். போன நேரம் அவர் எங்கே கொடுப்பார்? பிளாட்ஃபார்ம்லேருந்தே படுக்கணும். யார்? கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். அதான் நிலைமை. அப்போ சமையல் செய்கிறவன் கையில் போட்டுக்கிட்டு நான் சோறு போடுவேன்ல, அதெல்லாம் திட்டம் போட்டு தான் பொன்னுச்சாமிட்ட கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஃப்ரெண்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டார். ஏன்னா நான் நாராயண கவி அசிஸ்டண்டியா, நான் சொல்கிற பாட்டு அவரும் எழுதியிருக்காரு. அது வந்து கொஞ்சம் தன்னை பற்றி பெருசாக பேசி பெருசாகத்தே இருந்தார், சொல்லுக்குள்ளே நட்பை டெவலப் பண்ணிக்கிட்டார். யார்? இப்போ நாராயண கவி உடுமலை பாட்டு எழுதுகிற காலம் போக மற்ற நேரம் உடுமலைக்கு போயிடுவார். போனால் இவருக்கு சோத்துக்கு என்ன செய்யுது? அவர் கூட இருந்தால் ராஜபோகம் தான், அவர் கொடுக்குற சாப்பாடுலாம் இவருக்கு கோபாலகிருஷ்ணன் கொடுப்பாங்க அசிஸ்டண்ட் இல்லை. அது மாதிரி தான் அவர் இல்லாத காலத்தில் கஷ்டப்படுவார். அப்போ என்ன செய்யாரு, சமையல்காரனை பிடிச்சி வச்சுக்கிட்டார் பொன்னுச்சாமி. பிடிச்சி விட்டு இப்போ கூட நீங்கள் அந்த கிருஷ்ணாபிச்சருக்கு எதிராக ஆற்காடு ரோடுன்னு ஒன்று இருக்கும், அதில் தான் எம்ஜிஆர் நினைவில் இருக்குது. அதில் அந்த காலத்தில் கீழே கூடி சாக்கடை போகும், ரெண்டு பக்கம் ரெண்டு சுவர் இருக்கும் சாக்கடைக்கில். அந்த சுகத்தில் போய் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் தம்பி சுகத்தில் உட்காந்துக்குருவார். எதுக்கு தெரியுமா? ராத்திரியில் எல்லா நடிகர்களும் சாப்பிட்டு கிருஷ்ணாபிச்சருக்கு எல்லா நடிகர்களும் சாப்பிட வருவாங்க. இன்னும் இருக்குது கிருஷ்ணாபிச்சர் ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கா போய் பாருங்கள், அவங்க தான் மதுரை வீரன் எடுத்தது. அங்கே இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உட்காந்து எதுக்கு சாப்பாட்டுக்கு, அது தம்பியும் கூட்டு போயிடுவார் சபரியம். ரெண்டு வயசு பையன் ஆகிட்டாங்க. அது ஏன் உட்காந்துருக்காங்கன்னா, பொன்னுச்சாமி எல்லாருக்கும் சாப்பாட்டு போட்டு முடிஞ்ச உடனே தன்னுடைய நண்பனில் யார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், அவனுக்கு மீதி இருக்க சாப்பாட்டை கொடுப்பார். யாருக்கு?
இப்படிலாம் மீறி சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்ததாயா இயக்குனர் திலகானாரு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சாதாரணமாக இல்லை. அவங்க பட்ட பாடுகளை சொல்கிறேன், என்னையே நான் சொல்லியிருந்தால் நல்லா இருக்காது, மற்றவர்களையும் சொல்லணும்ல. அப்படி மைண்டில் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி கொஞ்சம் சோத்தை ஒதுக்கிடுவாங்க. சாப்பாடு பெரிய பெரிய ஆளு வேறு என்எஸ்கிருந்தாலும் அங்கே தான் போய் சாப்பிடணும், பாவதர் அங்கே தான் போய் அந்த காலத்தில் அடிக்கிறலாம் கிருஷ்ணா பிச்சர் சாப்பாடுனா எச்சு விடுவாங்க டாக்கில். அப்படி ஒரு சமையல் அந்த நேரத்தில் கொஞ்சம் சாப்பாட்டை ஒதுக்கி வச்சுருவாராம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். எல்லோரும் சாப்பிட்டு போன உடனே இவங்களுக்கு வந்து கேஜி அப்படின்னா கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அண்ணே இப்படி வா அப்படி வா சாடை கொடுப்பாரா மதுலுக்கு அந்த பக்கம் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் அந்த சோறு இருக்குல்ல ஆற்காட்டு ரோடில் அதில் உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு போய் படுப்பாள். இந்த சோத்துக்காக ரெண்டு பேரும் வெயிட் பண்ணியிருப்பாள், என்ன இறம்படா சோறு வரும் சோறு எல்லோரும் சாப்பிட்டது ஒவ்வொருத்தான மீதி கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு நாளும் காத்திருந்து பொன்னிச்சாமி அவங்களுக்கு சோறு போட்டுக்கிற காலத்தில் ஒரு பொண்ணு பெங்களூர்லேருந்து நடிக்க வந்து எங்கள் கிருஷ்ணா பிச்சருக்கு அதுக்கு பேர் பாப்பான்னு பேர் வேறு பேர் இருக்கும் பாப்பான்னு சொல்லித்தும் பழக்கப்பட்டாள். நல்லா அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ஜானகி அம்மா மாதிரி இருக்கும் அந்த அம்மா, ரொம்ப நல்லா அழகாக முகமெல்லாம் மோல்டு பண்ண மாதிரி இருக்கும். யாரோ சொல்லி கிருஷ்ண பிச்சரில் நடிக்கிறதுக்கு கதாநாயகி தேடுறாங்கன்னு ஒன்று அதுக்கு யாரும் சொந்தமந்த இல்லை, யாருக்கு அந்த பாப்பாங்கிறதுக்கு பெங்களூரில் இருக்குது தமிழ் பொண்ணு தான். அடித்து விழுந்தது நேரம் கிருஷ்ணா பிச்சர் போனோன்னு நம்மளை கதாநாயகியை போட்டுருவாங்கன்னு நேரம் வந்துடுச்சுங்க. யார் பாப்பா அது 20 வயசுக்குள்ளதே இருக்கும். வந்து சமையல்காரதே முதல்ல பார்த்துருக்காரு, அங்கே வந்து கேட்லேயும் நின்று இருக்கு எங்கள் கிருஷ்ணா பிச்சர். நீ யாரும்மா நானும் பார்க்குறேன் நம்ம நேரம் பொன்னிச்சாமி கண்ணில் போட்டுச்சு. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேங்க, இங்கே ஹீரோயினுக்கு ஆள் தேடுறதா சொன்னாங்க, அதுக்கு தாங்க நான் நடிக்க வந்திருக்கேன். நீ என்னம்மா தெரியும் என்னம்மா படுக்கு நான் பெங்களூருங்க நாடகத்தில் நடிச்சிருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பிறகு என்ன சினிமா பார்க்குறேன் இல்லை நடிச்சிருவேன், சினிமா பார்க்குறேன் நடிக்கிறேன்னா என்ன விளையாட்டா இன்னும் சொன்னால். அந்த பொண்ணு பேசுகிறத பார்த்த உடனே இந்த பொண்ணை சினிமாவில் இல்லை எங்கேயாவது கொண்டு போட்டுட்டோம்னா நல்லவங்க 4 பேர் இருந்தால் அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க 4 பேர் எல்லா உலகத்துலேயும் எல்லா தொழிலும் இருக்குல்ல அது மாதிரி சினிமா உலகத்துலேயும் இருக்குது. இந்த பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகணும் இறக்கப்பட்டு யார் பொன்னிச்சாமி நீங்கள் உட்கார் சாப்பிட்டு நான் சொல்கிறேன். ஒரு சினிமா சம்மந்தமாக சில பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் கோபாலகிருஷ்ணன் மனசு வச்சுட்டு பேசுகிறாரு, அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுறேன், அவங்க ஒன்று எங்கேயாவது 4 கம்பெனி கூப்பிட்டு போய் உனக்கு சான்ஸ் வாங்கி தருவாமா, இந்த இடத்துல நீ உட்காந்துக்கிறது நல்லதில்லை, நீ ரொம்ப இன்னசென்ட்டாக அப்பாவியாக இருக்க அப்படின்னு அதை அங்கே அவருடைய கஸ்டடியில் ஒதுக்கி வச்சு எல்லோரும் போனதுக்கப்புறம் இப்போ கோபாலகிருஷ்ணன் சோறு கொடுக்கணும்ல மீதி இருந்த சோறு அதை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை இங்கே விட்டுட்டு போகிறார். ராத்திரி 11 மணிக்கு மேலே அது வரலாம் அந்த பொண்ணை பாதுகாத்தவர் யாருன்னா பொன்னிச்சாமி சமையல்காரர். பொண்ணை சோத்தக்கூடிய யாருன்னே யார் உங்கள் சொந்தமாக அப்படிங்கிறாரு. சாப்பிட்டுக்கிட்டே பசி பிச்சு வாங்குது, 11 மணி இல்லை பட்டியலில் உட்காந்துருப்பாங்க இதை சோத்துக்காக பாவம். இப்போ ஆற்காட்டு ரோட்டில் பாருங்கள் அதுக்கு எதிராக ஒரு கோயில் கிருஷ்ணாபிச்சர் கோயில் கட்டி விட்டார் கடைசி காலத்தில் கிருஷ்ண கோயில் அங்கே தான். இது யாருன்னே உங்கள் சொந்தம் சொந்தம் இல்லையா பெங்களூர்லேருந்து வந்துக்கு என்ன பேர் என்னமோ பாப்பானு தான் கூப்பிடுவாங்களா சினிமாவுக்கு கதாநாயகி வேணும்னு சொல்லி சொன்னாங்களாம் நீ போனால் எடுத்துக்கிறவன்னு சொன்னோன்னு ஓடி வந்துருச்சியா பாவம் சொந்த பந்தம் வேறு யாரும் இல்லையா அப்படின்னா அவங்கள மேலங்களும் பார்த்தா பொண்ணு பிரமாதமாக இருக்கு. இப்போ என்ன செய்ய இல்லை என்ன செய்யுதுன்னு இல்லை எனக்கு நான் போய் எந்த கம்பெனியும் வேசம் கொடுக்குன்னு சொல்லக்கூடாது நான் ஜமைக்காரனாக இருக்கேன், நீ 4 கம்பெனிக்கு போகிற பாட்டு எழுத போய்கிட்டுருக்காரு முயற்சி நீ எங்கேயாவது ஒரு இடத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்து பாதுகாக்கியா கெட்டுப்போமியா பாவம் அப்பாவியாக இருக்கியா இன்னசென்ட்டாக இருக்கியான்னொடனே அவங்கள வாலிப போடுவோம். உடனே அப்போ நான் எங்கள் கூட வச்சுக்கலாமான்ட்டார், தாராளம் வச்சுக்கணும் அதுக்கு தானே நான் அதை பாதுகாத்து வச்சுருக்கணுன்னு சாப்பிட்டுட்டு அந்த பாப்பாவை கேஎஸ் கோபாலகிட்ட ஒப்படைச்சிட்டார். திரைக்கு பின்னால்